திருச்சிற்றம்பலம் தாண்டக சதுரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமானருடைய பெருவேளூர் பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு அப்பர் பெருமான் திருவாரூர் வருகிறார். இங்கு அவர் தொடர்ச்சியாக 6 பதிகங்கள் பாடுகிறார். இன்னைக்கு முதல் பதிகமாக திருவிருத்தம் குலம்பலம்பா பார்க்க போகிறோம். 4 திருமுறை 101 பதிகம். இறைவனுடைய திருப்பெயர் வன்மீகநாதர், புற்றிடம் கொண்டார். இறைவி கமலாம்பிகை அல்லியங்கோதை. தீர்த்தம் கமலாலயம். தலவிருட்சம் பாதிரி. இத்தல பெயர்லேயே வந்து ஒரு மாவட்டம் இருக்குது, திருவாரூர் மாவட்டம். மாவட்டத்துடைய தலைநகரே இத்திருத்தலம். லக்ஷ்மி பூஜித்து வசிக்கும் தலமாக இருத்தலால் திரு ஆரூர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றது. பிறக்க முக்தி தரும் தலம். சிவபெருமான் நடனமாடிய சப்த விடங்க தலங்களில் 7 முதன்மையானது திருவாரூரே. வீதி விடங்கர் அஜபா நடனம், திருவாரூர் தேரழகு அப்படிங்கிறது உலக வழக்கு. திருமுறைகளை தொகுத்தும் செப்பேடு செய்வித்தும் தியாகேசர் சன்னிதியில் ஏற்றுவித்தவர் அபயகுலசேகர சோழர். 11 திருமுறை வரை பண்ணவர் அனபாய சோழர். பெரிய புராணத்தை 12 திருமுறையாக வகுத்தவர். ஆகியோர் அரசு ஆட்சி செய்த இடம் இது. திருத்தொண்ட தொகை தோன்றிய இடம் இது. விரண்மிண்டர், நமினிந்தி, செருத்துணையார், தண்டியடிகள், கலர்சிங்கர் போன்ற நாயன்மார்கள் முக்தி பெற்ற தலம் இது. சுந்தரர் பறவையாரை மணந்த தலம் இது. கண்ணொளி எழுந்து மீண்டும் வழக்கன் ஒளி பெற்ற ஊரும் திருவாரூரே. சுந்தரருக்கு வழக்கன் பெற்றது. நம்பியாரூருடன் சேரமான் நட்பு கொண்ட இடமும் இதுவே. மூவர் போற்றிய புனித தலம். இந்த தலத்துக்கு மூலட்டானம் அப்படின்னும் பூங்கோயில் அப்படின்னும் சிறப்பு பெயர் உண்டு. முதல் பாடல். குலம்பலம் பாவறு குண்டர் முன்னே நமக்கு உண்டு கொலோ, அலம்பு அலம்பா வரு தன்புணல் ஆரூர் அவிர்சடையான், சிலம்பு அலம்பா வரு சேவடியான் திரு மூலட்டானம், குலம்பலம்பு ஆவறு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள், குலமும் பலமும் பரவுவதால் வந்த மூர்கர் முன்னே நமக்கும் பலமுண்டோ, நீரின் ஓசை மிகுந்து அதனால் வளம் பெருகும் திருவாரூரில் விரிந்தும் பறந்துமுள்ள சடையுடைய சிவனின் சிலம்பின் ஒளி எங்கும் சூழ தன் திருவடியை தூக்கியாடும் பெருமானார் அவர் எழுந்தருளியிருக்கும் திருமூலட்டானத்தில் திருத்தொண்டர்கள் பக்தி கொண்டு கசிந்துருகி கண்ணீர் மல்கி நிற்க நாம் அத்தகையோருக்கு நல்லடிமையாகும் புண்ணியம் நமக்கும் உண்டு. பாடலை மறுபடியும் பார்ப்போம். குலம்பலம் பாவறு குண்டர் முன்னே நமக்கு உண்டு கொலோ, அலம்பு அலம்பா வரு தன்புணல் ஆரூர் அவிர் சடையான், சிலம்பலம்பா வரு சேவடியான் திரு மூலட்டானம், குலம்பல் அம்பு ஆவறு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ 2 பாடல். மற்ற இடமின்றி மனை துறந்து அல்உணா வல்லமணர் சொல்திடம் என்று துரிசு பட்டேனேக்கு உண்டு கொலோ, வில்திடம் வாங்கி விசையனோடு அன்று ஒரு வேடுவனாய் புற்றிடம் கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள், மற்றொரு உறைவிடமின்றி வில்லினை துறந்து இரவில் உணவினை உண்ணாத வலிய அமன் சமயத்தார் கூறிய மத கோட்பாடுகளை உறுதியானவை என எண்ணி சைவத்திலிருந்து நீங்கி சமணத்திற்கு புகுந்த குற்றமுடையவனாக ஆகிவிட்டேன். இங்கனம் குற்றம் புரிந்த எனக்கும் புண்ணியமுண்டோ? இந்நிலையுடைய அடியவனுக்கு காட்டில் வேடுருவம் கொண்டு விஜயனோடு போரிட்ட புற்றிடம் கொண்ட பெருமானின் பழவடியாருக்கு அடியாளாகும் புண்ணியம்தான் உண்டோ? இந்த பாடலில் இறைவனுடைய திருப்பெயரான புற்றிடம் கொண்டான் அப்படிங்கிற பெயர் வந்து பாடலுடைய ஒரு வரியில் அமைந்தது வந்து ரொம்ப சிறப்பானது. பாடலை மறுபடியும் பார்ப்போம். மற்ற இடமின்றி மனை துறந்து அல்உணா வல்லமணர் சொல்திடம் என்று துரிசு பட்டேனேக்கு உண்டு கொலோ, வில்திடம் வாங்கி விசையனோடு அன்று ஒரு வேடுவனாய் புற்றிடம் கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ 3 பாடல். ஒரு வடிவு இன்றி நின்று உன்குண்டர் முன் நமக்கு உண்டு கொலோ, செருவடி வெஞ்சிலையால் புறமட்டவன் சென்று அடையா திருவுடையான் திருவாரூர் திருமூலட்டானன் செங்கன் பொறுவிடையான் அடித்தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள், திரிபுரத்து அரக்கர்களுடன் போரிடுவதற்காக மேருமலையை நெருப்பினை ஊட்டும் அம்பு பொருத்தப்பட்ட வில்லாக வளைத்து மூன்றும் பறக்கும் கோட்டைகளையும் எரித்தவனும் தான் போய் தேடாமல் இயல்பாகவே தன்னிடம் செல்வமுடையவனாக இருப்பனும் திருவாரூர் மூலட்டானத்தில் எழுந்தருளி இருப்பவனும் சிவந்த கண்களுடன் போர்க்குணம் உடையதாக விளங்கும் ஏற்றினை வாகனமாக உடையவனும் ஆகிய பெருமானின் அடியார்களுக்கு அடியேனாக இருக்கும் நல்வினை பேற்றினை அடியேன் ஆடைகளால் பொலிவு பெறும் வண்ணம் அழகு உடையாதவர்களாகவும் மூர்கர்களாகவும் எப்போதும் நின்றவாறே உணவு உட்கொள்ளும் பழக்கத்தினை உடையவர்களாகவும் திகழும் சமணர்கள் காணும் வகையில் பெறுவேனோ? பெருமானே, மேலே குறிப்பிட்ட பேற்றினை அடியேன் பெறுமாறு நீரே அருள் புரிய வேண்டும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஒரு வடிவு இன்றி நின்று உன் குண்டர் முன் நமக்கு உண்டு கொலோ,
செருவடி வெஞ்சிலையால் புறமட்டவன் சென்று அடையா திருவுடையான் திருவாரூர் திருமுலட்டானன் செங்கன் பொறுவிடையான் அடித்தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ நான்காவது பாடல். மாசினை ஏறிய மேனியர் வன்கண்ணர் முன்னரை விட்டு ஈசனையே நினைந்து ஏசருவேனுக்கும் உண்டுகொலோ தேசனை ஆரூர் திருமூலட்டானனை சிந்தை செய்து பூசனை பூசுரர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள்: நிறைந்த ஞானத்தால் ஒளி வடிவினனாக விளங்குபவனும் ஆரூர் திருமூலட்டானத்தில் உறைபவனும் ஆகிய பெருமானை சிந்தனை செய்து பூஜித்து வழிபடும் அடியார்களுக்கு அடியனாக இருக்கும் நல்வினை பேற்றினை நீராடுவதை தவிர்த்தலால் மாசு பொருந்தி உடலின் நிறம் மாறியவர்களாக உள்ளத்தில் நிறைந்திருந்த வஞ்சத்தினால் கொடிய பார்வையினை உடையவர்களாகவும் வழுக்கை தலைவர்களாகவும் விளங்கிய சமணர்களுடன் அடியன் கொண்டிருந்த தொடர்பு ஈசனின் அருளால் துண்டிக்கப்பட்ட பின்னர் ஈசனையே இடைவிடாது நினைத்தவாறு அவனது திருவடிகளை சென்று சேரும் நாள் என்னாளோ என்று ஏக்கத்துடன் வருந்தி வாழும் அடியேன் பெறுவேனோ? பெருமானே, நீவீர்தான் அத்தகைய அருளினை அடியேன் பெறுமாறு அருள் புரிய வேண்டும். பாடல் மறுபடியும் பார்ப்போம். மாசினை ஏறிய மேனியர் வன்கண்ணர் முன்னரை விட்டு ஈசனையே நினைந்து ஏசருவேனுக்கும் உண்டுகொலோ தேசனை ஆறு திருமூலட்டானனை சிந்தை செய்து பூசனை பூசுரர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ ஐந்தாவது பாடல். அருந்தும் பொழுது உரையாடா அமணர் திறம் அகன்று வருந்தி நினைந்து அரணே என்று வாழ்த்துவையர்க்கு உண்டுகொலோ திருந்திய மாமதில் ஆறு திருமூலட்டானனுக்கு பொருந்தும் தவமுடை தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள்: உணவு உண்ணும் பொழுது பேசிராது வாழும் சமணரின் இயல்பினிருந்து விலகியும் பரசமயம் புகுந்து வீணாகிய காலம் குறித்து வருந்தியும் எக்காலத்தும் நம் உய்விற்கு உதவுவது அரணே என்று எண்ணி வணங்கும் எனக்கும் புண்ணியமுண்டோ? திருத்தமுற அமைய பெற்ற மாமதில் சூழ்ந்த ஆரூர் திருமூலட்டானத்தில் உறையும் இறைவனுக்கு பொருத்தமுற பூசனை பூரிவாருக்கு தொண்டராகும் நிலையை நான் பெறுவேனோ? பாடலை மறுபடியும் பார்ப்போம். அருந்தும் பொழுது உரையாடா அமணர் திறம் அகன்று வருந்தி நினைந்து அரணே என்று வாழ்த்துவேற்கு உண்டுகொலோ திருந்திய மாமதில் ஆரூர் திருமூலட்டானனுக்கு பொருந்தும் தவமுடை தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ ஆறாவது பாடல். வீங்கிய தோள்களும் தாள்களுமாய் நின்று வெற்றரையே மூங்கைகள் போல் உண்ணும் மூடர் முன்னே நமக்கு உண்டுகொலோ தேன்கமல் சோலை தென்னனூர் திருமூலட்டானன் செய்ய பூங்கழலான் அடித்தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள்: மிகுந்து பருத்துள்ள தோள்களும் தாள்களும் கொண்டு உண்ணும் கால் ஊமையர் போல் உரையாற்றாது மேவும் சமணருடன் முன் நான் இருந்த நிலையில் அடியனுக்கு புண்ணியமும் தான் உண்டோ? தேன் கமழும் சோலை திருவாரூர் திருமூலட்டானனின் அழகிய பூங்கழலடியை தொழும் தொண்டருக்கு தொண்டராவேனோ? பாடலை மறுபடியும் பார்ப்போம். வீங்கிய தோள்களும் தாள்களுமாய் நின்று வெற்றதையே மூங்கைகள் போல் உண்ணும் மூடர் முன்னே நமக்கு உண்டுகொலோ தேன்கமல் சோலை தென்னனூர் திருமூலட்டானன் செய்ய பூங்கடலான் அடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ ஏழாவது பாடல். பண்ணிய சாத்திர பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு எண்ணில் புகழ் ஈசன் தன்னருள் பெற்றையருக்கும் உண்டுகொலோ திண்ணிய மாமதில் ஆரூர் திருமூலட்டானன் எங்கள் புண்ணியன் தன்னடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள்: தாமே ஏற்படுத்தி கொண்ட சாத்திரங்களை கொள்ளும் சமணரை விட்டு விலகி போந்து எண்ணில் அடங்க பெறாத பெரும்புகழுடன் விளங்கும் இறைவனின் இன்னருளை பெற்றவன் வளமையான மதில்களையுடைய திருவாரூர் திருமூலட்டானர் எங்கள் புனித மூர்த்தி ஆவார். அப்பிரானின் திருவடியை போற்றி வணங்கும் தொண்டருக்கு தொண்டராகும் பேறு அடியவனுக்கு உண்டோ? பாடலை மறுபடியும் பார்ப்போம். பண்ணிய சாத்திர பேய்கள் பரிதலை குண்டரை விட்டு எண்ணில் புகழ் ஈசன் தன்னருள் பெற்றிருக்கும் உண்டுகொலோ திண்ணிய மாமதில் ஆரூர் திருமூலட்டானன் எங்கள் புண்ணியன் தன்னடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ எட்டாவது பாடல். கரப்பர் கண்மையை தலைப்பறிக்க சுகம் என்னும் குண்டர் உரைப்பன கேளாது இங்கு உய்ய போந்தேனுக்கும் உண்டுகொலோ திருப்பொலி ஆரூர் திருமூலட்டானன் திருக்கையிலை பொறுப்பன் விருப்பமர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள்: உடலை பாயால் மறைத்தும் தலைமுடியை வழித்தலையும் சுகம் என கொள்ளும் மூர்கிராம் சமணர் உரைப்பன கேளாது இச்சைவ சமயம் சார்ந்து உயர்வு கொள்ள வந்த எனக்கு புண்ணியமும் உண்டுகொல்லோ செல்வம் செழிக்கும் ஆரூர் திருமூலட்டானத்தில் பொருந்தியுள்ள இறைவர் திருக்கையிலில் வாழ்பவரே அப்பிரானை வெறுப்புடன் போற்று தொண்டருக்கு தொண்டராய் வாழும் பேறு அடியவனுக்கு கிட்டுமோ? பாடலை மறுபடியும் பார்ப்போம். கரப்பர் கண்மையை தலைபறிக்க சுகமென்னும் குண்டர் உரைப்பன கேளாது இங்கு உய்ய போந்தேனுக்கும் உண்டுகொலோ திருப்பொலி ஆரூர் திருமூலட்டானன் திருக்கையிலை பொறுப்பன் விருப்பமர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ ஒன்பதாவது பாடல். கையில் இடுசோறு நின்று உண்ணும் காதல் அமணரை விட்டு
உய்ய நெறி கண்டு அங்கு உய்ய போந்தேனுக்கும் உண்டுகொலோ ஐயன் அணிவயல் ஆரூர் திருமூலட்டாளனுக்கு பொய்யன்பு இலா அடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள்: கையில் இடும் சோற்றை நின்றே உண்ணும் விருப்பமுடைய சமணரை விட்டு விலகி உய்யும் வழியை கண்டு இத்தலத்திற்கு வந்தேன். தலைவனாகிய ஆரூர் மூலட்டாளத்தில் உறையும் பெருமானுக்கு பொய்மையே இல்லாமல் உண்மையை உழைக்கும் தொண்டருக்கு தொண்டராய் வாழும் பேறு அடியவனுக்கும் கிட்டுமோ? பாடலை மறுபடியும் பார்ப்போம். கையில் இடுசோறு நின்று உண்ணும் காதல் அமணரை விட்டு உய்யு நெறி கண்டு இங்கு உய்ய போந்தேனுக்கும் உண்டுகொலோ ஐயன் அணிவயல் ஆரூர் திருமூலட்டாளனுக்கு பொய்யன்பு இலா அடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். குற்றமுடைய அமணர் திறமது கை அகன்றிட்டு உற்ற கருமம் செய்து உய்ய போந்தேனுக்கும் உண்டுகொலோ மறுப்பொலித்தோல் இராவணன் தன்வழி வாட்டுவித்த பொற்கடலான் அடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. பாடலுடைய பொருள்: குற்றமுடைய சமணரின் கொள்கையை விட்டு உற்ற பணி செய்து உய்ய போந்தேனுக்கு புண்ணியம் உண்டோ? மறுப்பொலி வீரனான இராவணனின் வலிமையை கெடுத்து பொற்கடல் அணிந்த பெருமானின் அடி தொண்டருக்கு தொண்டராகும் புண்ணியம் பெறுவேனோ? பாடலை மறுபடியும் பார்ப்போம். குற்றமுடைய அமணர் திறமது கை அகன்றிட்டு உற்ற கருமம் செய்து உய்ய போந்தேனுக்கும் உண்டுகொலோ மறுப்பொலி தோல் இராவணன் தன்வழி வாட்டுவித்த பொற்கடலான் அடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இன்னைக்கு அப்பர் பெருமான் அருளிய குலம்பலம்பா திருவிருத்த பதிகம் பார்த்தோம், திருவாரூரில் பாடியது. அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.